Hello friends, welcome to Republic Eyes. So in this video, we will discuss the national education policy. சரிங்களா அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் என்டர் இன் டு திஸ் டாபிக் அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ் அசி நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்து இப்படி தான் எடுக்க போறேன் வீடியோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு பதில் நான் ஃபுல்லாக எடுத்து முடிச்சேன்னா உங்களுக்கே வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது த திங் இஸ் லைக் ப்ளீஸ் விசிட் www.republicias.in சரிங்களா ஸோ அதில் போனீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் திஸ் வீடியோ ஸோ வை ஐ எம் ஆஸ்கிங் யூ டு கோ இஸ் லைக் நான் அங்கே வந்து ஸ்ட்ரக்சராக இனிமேல் பிரித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் தட் இஸ் லைக் வீடியோஸ் பேஸ்ட் அப்பான் தி டாபிக்ஸ் உங்களுக்கு எதில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கைண்ட்லி ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் இன் தி வெப்சைட் ஆல்சோ ஃபைன் ஓகே ரைட் கமிங் டு தி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் நிறைய ஃபீச்சர்ஸு தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸு டைம் லைனு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகே ரைட் இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன் தட் இஸ் இன் மீன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி இன் எஸ்ஏ ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதுறோன்னா என்ன எழுதுவீங்க சி இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒன் வே ஆஃப் ரைட்டிங் இன்ட்ரடக்ஷன் இஸ் பை கிவிங் அ ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஸோ ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்னா எப்படி சார் சி வாட் யூ கேன் ரைட் இஸ் லைக் சி த இயர்லியஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் டு டெவலப் இன் இந்தியா வாஸ் நோன் அஸ் வேதிக் சிஸ்டம் சரியா ஸோ வேதிக் சிஸ்டம் வாஸ் பேஸ்ட் அப்பான் குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் ஆர் அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி எழுதலனா லைக் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் இந்தியா ஃபாலோடு தி குருகுல சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் நீங்க அப்படியே எழுதிட்டு வரலாம் இன்ட்ரடக்ஷன்ல இருந்து அப்படியே உங்க ஆன்சரை வந்து எழுதிட்டு வரலாம் சரியா அப்படி இல்லையா வாட் யூ கேன் டூ இஸ் லைக் யூ கேன் ரைட் கோட்ஸ் கோட்ஸ் ஆன் எஜுகேஷன் ஸோ ஃப்ரெண்ட்ஸா சி இஃப் ஐ ஹாவ் டு ப்ரொவைட் கோச் தென் கிட்டத்தட்ட 50 கோச்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணலாம் பட் எஸ் நான் எது இதெல்லாம் ஃபேமஸான கோச்சோ அதை வேறியும் தான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன் இஸ் பை மகாத்மா காந்தி தெர் இஸ் நோ ஸ்கூல் ஈக்குவல் டு அ டீசென்ட் ஹோம் அண்ட் நோ டீச்சர் ஈக்குவல் டு அ வர்ச்சுவஸ் பேரண்ட் சரியா ஸோ இங்கே மகாத்மா காந்தி என்ன சொல்ல வர்றாருன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஸோ பேரண்டிங் தான் வந்து ஒரு நல்ல எஜுகேஷனுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு மகாத்மா காந்தி அண்ட் மலாலா யூசப் சாய் இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒன் சைல்டு ஒன் டீச்சர் ஒன் புக் அண்ட் ஒன் பென் கேன் சேஞ்ச் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ இது ரொம்ப ஃபேமஸான கோட் சரிங்களா அதே மாதிரி சுவாமி விவேகானந்தாவுடைய கோட்ஸ் இருக்கு ஸோ எஜுகேஷன்னா எப்படி இருக்கணும்னா கேரக்டர் ஷுட் பி ஃபார்ம்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மைண்ட் ஷுட் பி இன்க்ரீஸ்டு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி ஷுட் பி எக்ஸ்பேண்டட் அண்ட் ஒன் கேன் ஸ்டாண்ட் ஆன் ஒன்ஸ் ஓன் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு இல்லையா ஸோ சொந்த காலில் நிற்கணும்னா இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறோம் இயர் சுவாமி விவேகானந்தா வாட் டஸ் ஐ மீன் இஸ் லைக் ஒரு இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இருக்கணும் இண்டிவிஜுவல் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ண வர்றாரு சுவாமி விவேகானந்தா ஸோ இந்த மாதிரி கோட்ஸ் வந்து நீங்க டேர்ம் பண்ணலாம் சி அகைன் இந்த கோட்ஸை வந்து நான் மகடிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சி உங்களுக்கு கோட் அப்படியே தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு வைங்களா ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களா தென் யூ கேன் ரைட் தி நேம் அண்ட் யூ கேன் கோட் இட் பட் அகைன் உங்களுக்கு அந்த எசன்ஸ் தான் தெரியுது அப்படின்னா யூ கேன் மேக் யுவர் ஓன் சென்டென்சஸ் அவுட் ஆஃப் இட் சரியா ஆனா நீங்க ஓன் சென்டென்சஸ் மேக் பண்ணும்போது தயவு செய்து அவங்க பேரை வந்து டேர்ம் பண்ணாதீங்க உங்க மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்களா புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலாம் எனிவே வில் ஸ்டார்ட் வித் தி குருகுலம் சிஸ்டம் ஸோ அப்போதான் குரோனாலஜி கரெக்டாக இருக்கும் சரியா ஸோ நம்ம பார்த்த மாதிரி இந்தியாவில் வந்து வேதிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் ப்ரிவலண்ட் விச் வாஸ் இம்ப்ளிமெண்டட் வியா குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ குருகுலம்னா என்னது வாட் ஆர் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் குருகுலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி திஸ் குருகுலம் வாஸ் பேஸ்ட் அப்பான் குரு சிஷ்யா ட்ரெடிஷன் சரியா ஸோ குரு சிஷ்யா ட்ரெடிஷன்னா குரு வீட்டுக்கே போயிட்டு சிஷ்யர்கள் இருப்பாங்க ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் குருக்கு வந்து சேவைகள் செய்வாங்க தே வில் டூ தி சர்வீஸ் அண்ட் சி த நேம் இட் செல்ஃப் டிபிக்ஸ்ல அதாவது குரு குருனா டீச்சர் குலா குலானா ஃபேமிலி ஆர் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஸோ குரு குலம் வீட்டில் போயிட்டு ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பர் மாதிரி இருந்துட்டு அதாவது சில வருஷத்துக்கு மெம்பர் மாதிரி இருந்துட்டு வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த மீன் டைம் குரு வந்து இவருக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாரு என்னென்ன சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சி த சப்ஜெக்ட்ஸ் இன்வால்வ்ஸ் மெட்டாஃபிசிக்ஸ் ஆஸ்ட்ரானமி அண்ட் இதுவரையும் இல்லாமல் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் தி வேதாஸ் ஆர்ட்ஸ் மியூசிக்கு ஸோ இதெல்லாம் இருந்தது அண்ட் ஈவன் யோகா ஃபார் தட் மேட்டர் சரிங்களா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யூ நீட் டு நோ ஒன் திங் அதாவது என்னன்னா இந்த குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் நாட் ஒன்லி ப்ரிவலண்ட் இன் ஹிந்துவிசம் இட் வாஸ் ப்ரிவலண்ட் இன் புத்திசம் சிக்கிசம் ஜெயினிசம் ஆல்சோ புரியுதுங்களா அண்ட் த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வாஸ் சச் தட் இட் இன்வால்வ்ட் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா அண்ட் இட் இஸ் நாட் லைக் மெமரைசிங் திங்ஸ்
இந்த குருகுலா சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஃபைன், பட் ஹவ்எவர் இட் ஹேட் அ சர்டன் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி மெரிட்ஸ் தான் இப்போ நம்ம பேசணும். அதாவது இட் இஸ் பேஸ்ட் அப்பான் செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் டிசிப்ளின் என்ற ஒரு ஆஸ்பெக்ட், அண்ட் டீச்சர் டு ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கிடைக்கும், சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாமல் லைக் ப்ராக்ரஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி ரிப்போர்ட் கார்டு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அங்கே ரிப்போர்ட் கார்டுலாம் கொடுத்தது இல்லை. ராதர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துவாங்க, ஒரு பிராக்டிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லாம் வந்து குரு துரோணாச்சாரியா வந்து அர்ஜுனனை கூப்பிட்டாரு. அர்ஜுனனை கூப்பிட்டு அங்கே என்ன தெரியுது பார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஐ கேன் ஒன்லி சீ தி ஐ ஆஃப் தி பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்லுவார். ஸோ ஒன்றாம் அம்பை அப்படின்னு துரோணாச்சாரியா. ஸோ இந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் டெஸ்டிங் தான் இருந்திருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மேரேஜ்லாம் இருந்ததுங்க இதுக்கு. பட் ஹவ்எவர் டி மேரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, சி ஒன் திங் விச் வி கேன் டெல் அஸ் டி மேரிட் இஸ் லைக் காஸ்ட் சிஸ்டம், ப்ரெவலன்ட் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த காஸ்ட் சிஸ்டமுடைய ஆதிக்கம் இட் இஸ் ஸ்டில் சீன் இன் ஆர் ப்ரெசென்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ சர்டன் செக்ட் ஆஃப் பீப்பிள் வர் நாட் அலவுடு இந்தி குருகுலம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான். அண்ட் இப்போ கூட நிறைய வில்லேஜஸ்ல இந்த பிரைமரி எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு செக்ட் ஆஃப் பீப்பிள் தே ஆர் ரிலக்டன்ட் டு சிட் அண்ட் ஸ்டடி வித் தி அதர் காஸ்ட் பீப்பிள் ஆர் அதர் செக்ட் ஆஃப் பீப்பிள். ஸோ இதுக்கு வந்து இந்த ட்ரெடிஷன் விச் வாஸ் ப்ரிவலன்ட் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது ஒரு டிமேரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு பேசலாம். ரெண்டாவது வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ சி உமன்ஸ் வேர் ஆல்சோ அலவுட் இன் குருகுலம் பட் நாட் இன் ஆல் தி குருகுலம்ஸ், சரியா. ஸோ ஒரு ஸ்பெஷல் கேஸில் வேணா நம்ம எடுத்து டேர்ம் பண்ணலாமே ஒழிய உமன்ஸ் எஜுகேஷன்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும், சரியா. பட் அகைன் இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒமிட் பண்ணிட முடியாது. அதாவது உமன்ஸுக்கு வந்து சுத்தமாக கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, பட் ப்ரையாரிட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரியா. ஸோ பி டிப்ளமேட்டிக். ஸோ திஸ் வாஸ் தி சிஸ்டம் விச் வாஸ் ப்ரிவலண்ட். அண்ட் இது வெறியும் இல்லாமல் சி அகைன் வி கேன் டாக் சம் பாசிட்டிவ்ஸ் ஆல்சோ, சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த குருகுலம் சிஸ்டமில் தான் வந்து வேர்ல்டு ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டியே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. தட் இஸ் தக்ஷீலா யூனிவர்சிட்டி இன் தி இயர் 700 BC. அண்ட் இது வெறியும் இல்லாமல் 4th century BC நடந்த யூனிவர்சிட்டி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ தக்ஷீலா, நலந்தா, இதெல்லாமே வந்து குருகுலம் சிஸ்டம் பேஸ் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ண இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். அண்ட் அங்கே கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிக்கல் சயின்ஸ், சர்ஜரி, எக்ஸட்ரா வர் டாட், புரியுதுங்களா. ஸோ பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே வந்து ஒரு 4 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் வித் ரெகார்ட்ஸ் டு குருகுலம் சிஸ்டம். இன்ட்ரடக்ஷன் எழுதுறதுக்காக ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஃபைன், சரி. இப்போது இந்த மாதிரி குருகுலம் சிஸ்டம் வாஸ் ப்ரிவேலிங் எது வேற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி மெடிவல் இந்தியாலையும் சரி இல்லை ஏன்ஷியன்ட் இந்தியாலையும் சரி, இட் வாஸ் தி ப்ரெவலன்ஸ் ஆஃப் குருகுலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இட் இஸ் ஆஃப்டர் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி லைக் வி கேன் சி ரிஃபார்ம்ஸ் இன் தி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம், சரியா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தாங்க, அண்ட் தே focused majorly on their own set of profits. But அதுக்கப்புறம் administration அவங்க கையில் வந்ததுக்கப்புறம் they thought that okay, educationல கூட நம்ம ஒரு reforms எடுத்துட்டு வரணும். ஸோ இதை வந்து நம்ம reformsன்னு சொல்லலாம், advancement அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், அப்படி இல்லை changesன்னுலாம். ஸோ இட் இஸ் தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி who brought changes, சரிங்களா. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சார்டர் ஆக்ட் ஆஃப் 1813. ஸோ இந்த சார்டர் ஆக்ட் ஆஃப் 1813 வந்து கம்பெனி வந்து 1,00,000 ரூபா வந்து சாங்ஷன் பண்ணோம், தட் இஸ் ஃபார் தி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. பட் அந்த டைம்ல அந்த 1,00,000 ரூபான்னு சொல்றது வந்து அது வந்து ஒரு ரொம்ப ஒரு மினிமலான ஒரு அமௌண்ட், அண்ட் தட் டு ஃபார் எஜுகேஷன் எஸ்பெஷலி. பட் எஸ், இதே டைம் பீரியட்ல தான் தேர் வாஸ் அன் கான்ட்ரவர்சி விச் வாஸ் ப்ரிவேலிங். ஸோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் இந்த ஓரியன்டலிஸ்ட் வெர்சஸ் ஆங்கிலிசிஸ்ட் கான்ட்ரவர்சி வாஸ் ப்ரிவேலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா சி இப்போ ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வராங்க எஜுகேஷன்ல அப்படின்னு சொல்லும் போது டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஓரியன்டலிஸ்ட் வெர்சஸ் ஆங்கிலிசிஸ்ட் கான்ட்ரவர்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஓரியன்டலிஸ்ட்னா யாரு? சி தே டோல்டு தட் இந்தியன் ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஷுட் பி ப்ரிவேலிங், சரியா. பட் ஆனால் இந்த ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்ல வந்து சில சேஞ்சஸ் நம்ம எடுத்துட்டு வரலாம், சரியா. ஸோ வி கேன் ஆட் வெஸ்டர்ன் சயின்ஸ், வி கேன் ஆட் லிட்ரேச்சர், சரியா. ஸோ இந்த வெஸ்டர்ன் சயின்ஸ், இந்த லிட்ரேச்சர், இதெல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, அதாவது இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன்லேயே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, தென் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி வெல் எக்யூப்டு, ஸோ தட் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் போய் ஒரு ஜாபும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, சரியா. ஸோ இது வந்து எம்ஃபசைஸ் பண்ணது வந்து ஓரியன்டலிஸ்ட். இப்போ ஆங்கிலிசிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ட்ரெடிஷனல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன்லாம் வந்து வேலை காக்காது, ரேதர் ஒரு மாடர்ன் எஜுகேஷன் தான் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆங்கிலிசிஸ்ட். அண்ட் இதுலேயே வந்து ரெண்டு ஒப்பீனியன்ஸ் வர் ப்ரிவேலிங். அதாவது என்னன்னா, வெதர் வி ஷுட் bring in English, அதாவது importance should be given to English or
இம்பார்டன்ஸ் ஷுட் பி கிவன் டு வர்ணா குல்லர் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டிஃபரன்சஸ் ஆர் ப்ரிவைலிங். சரியா, ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லார்ட் மெக்காலே. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாடர்ன் ஸ்கூல் சிஸ்டம் வாஸ் பாட் டு இந்தியா பை லார்ட் மெக்காலே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும். சரியா, ஸோ லார்ட் மெக்காலே மினிட் வாஸ் பாட் இன் இயர் 1835. அண்ட் லார்ட் மெக்காலே மினிட்ல அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துட்டு வரணும் நம்ம, அண்ட் ரெண்டாவது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா, அண்ட் வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ஷுட் பி டாட். அண்ட் இதுவரையும் இல்லாம லார்ட் மெக்காலே வாஸ் இன் தி ஒப்பீனியன் தட் இந்தியன் லேர்னிங் இஸ் இன்ஃபீரியர் டு யூரோப்பியன் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேர்மும் பண்ணியிருந்தாரு. சரிங்களா, ஸோ இந்தியன் லேர்னிங் இஸ் இன்ஃபீரியர் டு யூரோப்பியன் லேர்னிங் இப்படின்னு சொல்றது வந்து இட் இஸ் ட்ரூ டு அன் எக்ஸ்டென்ட். ஆனா எந்த மாதிரி ஏரியாஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸ் ஆர் பிசிக்கல் சயின்ஸ் இந்த மாதிரி ரீஜன்ஸ் இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து வி கேன் டெல். பட் ஆனா டிசிப்ளின்ஸ், செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பிராக்டிகாலிட்டி இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் இந்தியன் எஜுகேஷன் இஸ் தி பெஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். பட் எனிவே இ வாஸ் இன் தி ஒப்பீனியன் லைக் திஸ், அதாவது என்னன்னா இந்தியன் லேர்னிங் வாஸ் இன்ஃபீரியர் டு யூரோப்பியன் லேர்னிங். ஸோ அதனால ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆர் த கவர்மெண்ட் அட் தட் டைம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஆஸ் அ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரிங்களா, அண்ட் இது வரையும் இல்லாம தே வாண்டட் டு எஜுகேட் இன் சச் வே தட் தி இந்தியன் சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர் பட் இங்கிலீஷ் இன் டேஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்களை மாத்தணும். அப்போனாதான் இவங்க வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வேலை பார்ப்பாங்க. சரிங்களா, ஸோ இங்கிலீஷ் ஷுட் பி தேர் இன் டேஸ்ட் இன் ஒப்பீனியன்ஸ் இன் மாரல்ஸ் அண்ட் இன் இன்டெலக்சுவல்ஸ் பட் இஸ் அன் இந்தியன் இன் பிளட் அண்ட் கலர் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ பிளட் அண்ட் கலரை வந்து நம்ம மாத்த முடியாது, பட் ஆனா மற்ற விஷயங்கள்ல மாத்தலாம்ல. புரியுதுங்களா, அண்ட் தேர் ஆல்சோ இன் தி ஒப்பீனியன் தட் அதாவது என்னன்னா இவங்களுக்கு இப்போ நம்ம இப்படி சொல்லி கொடுத்தோம்னு சொல்லிட்டு வைங்களேன், இவங்க வந்து ஃபர்தர் மாசஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த வெர்னாகுலர் லாங்குவேஜஸ்ல படிக்கிறவங்களுக்கு இவங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துட்டு போயிட்டு சேர்ப்பாங்க. ஸோ தட் ஈவன் த நாலேஜ் ஆஃப் வெஸ்டர்ன் சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் கேன் ரீச் தி மாசஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி. சரியா, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டவுன்வேர்டு ஃபில்ட்ரேஷன் தியரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. புரியுதுங்களா, ஸோ திஸ் வாஸ் பாட் பை லார்ட் மெக்காலே மினிட். சரி, இதுக்கப்புறமாக மாடர்ன் ஸ்கூலிங் சிஸ்டம் வந்து எமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் கரிக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் வாஸ் லைக் மாடர்ன் சப்ஜெக்ட்ஸ் தான் இருந்தது, தட் இஸ் சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு தான் இருந்தது. அண்ட் சப்ஜெக்ட்ஸ் லைக் மெட்டாபிசிக்ஸ், பிலாசபி வேர் லைக் இக்னோர்டு. அண்ட் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலம் டீச்சிங் எல்லாம் லைக் டன் அவே வித். டீச்சிங் வாஸ் லிமிடெட் டு கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் த லிங்கேஜ் வித் தி நேச்சர் வாஸ் ப்ரோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அண்ட் மெனி யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் நேஷனல் ஸ்கூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறமாக உட்ஸ் டிஸ்பேச் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு, ஹண்டர் எஜுகேஷன் கமிஷன் வந்தாங்க, அண்ட் இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ஆக்ட் ஆஃப் 1904 கேம் இன் டு பிளே, சாட்லர் யூனிவர்சிட்டி கமிஷன்ஸ் வந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ஸ்பெக்ட்ரம்ல பாத்துக்கலாம். சரிங்களா, ஸோ வார்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன், வாட் டிட் த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தாட் டு பாட் இன், ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ஸ்பெக்ட்ரம் புக்ல பாத்துக்கலாம். பட் எஸ் இப்போ நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு லைக் ஒரு இன்ட்ரடக்ஷனாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரியுதுங்களா, ஸோ ட்ரை டு பிரிங் இன் கிரியேட்டிவிட்டி இன் திஸ் இட் செல்ஃப் ஸோ தட் யுவர் ஆன்சர்ஸ் லுக் எஃபெக்டிவ்ன்ற மாதிரி. ஃபைன், சரி, இப்போ இது இருக்கட்டும். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். ஏன்னா இப்போ சம்வேர் ஆர் தி அதர் மாடர்ன் ஸ்கூலிங் சிஸ்டம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ மாடர்ன் எஜுகேஷன் ஆர் மாடர்ன் ஸ்கூலிங் சிஸ்டம் மாதிரிலாம் வந்தாச்சு, இது ஓகே. பட் ஆனால் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இதை எப்படி எடுத்துட்டு வந்தாங்க நம்ம பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரியா, ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னா, வாட் வி கேன் டெல் இஸ் லைக், சி, நிறைய கமிஷன்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். அண்ட் கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இவங்களை பேஸ் பண்ணி பாலிசிஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ சில கமிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அக்செப்டும் பண்ணிக்கல. சரியா, பட் எஸ் வேரியஸ் கமிஷன்ஸ் ஹவ் கேம் ஃபார்வர்ட் அண்ட் தே கேவ் தேர் ரெக்கமெண்டேஷன்ஸ். அண்ட் இதுவரையும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ பாட் இன் பாலிசிஸ். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷன். ஸோ திஸ் ராதாகிருஷ்ணன் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் இன் இயர் 1948-49. சரியா, ஸோ இந்த கமிஷனை எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, அண்ட் இந்த கமிஷன் வந்து சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி, இந்த கமிஷன் சொன்ன மேஜரான ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஒருத்தர் வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு வர்றாரா, தென் அதுக்கு முன்னாடி ப்ரீ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் வந்து அவருக்கு வந்து 12 இயர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ 12 இயர்ஸ் ஆஃப் ப்ரீ யூனிவர்சிட்டி எஜுகேஷனல் கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவர் சொன்ன செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சி, இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தட் இஸ் லைக் ஹையர் எஜுகேஷன்ல வந்து மூணு காம்பனன்ஸ் இருக்கணுமா. ஸோ த த்ரீ காம்பனன்ஸ்
ஆர் லைக் ஒன்னு வந்து சென்ட்ரல் எஜுகேஷன், இன்னொன்று வந்து லிபரல் எஜுகேஷன், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லைக் ஆக்குபேஷனல் எஜுகேஷன். ஸோ இப்போ நீங்க ஒரு யூனிவர்சிட்டியில போயிட்டு ஒரு எஜுகேஷன் எடுக்கிறீங்க, ஒரு டிகிரி பண்றீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதுல வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் இருக்கணும், அதாவது ஜென்ரலான விஷயங்கள் இருக்கணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. அதே மாதிரி லிபரல் எஜுகேஷன் இருக்கணும், லிபரல்னா வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் பிலாசபிஸ் இதெல்லாம், ஸோ பிலாசபிஸ் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரியா. இது வரையும் இல்லாம ஆக்குபேஷனல் காம்பனன்ஸ் கூட இருக்கணுமா அதுல, புரியுதுங்களா? ஸோ இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஸோ இது ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் இட் வாஸ் ஆல்சோ இன் தி ஒப்பீனியன் தட் காலேஜ்ல வந்து ஒரு மேக்ஸிமம் கிரௌட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைக் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேல ஒரு காலேஜஸ்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அண்ட் இட் வாஸ் ராதாகிருஷ்ணன் கமிஷன் ஹூ அட்வொகேட்டட் தட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஷுட் பி இன் தி கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அண்ட் இது வரையும் இல்லாம இதுக்காக ஒரு செப்பரேட் கமிஷன் கூட அப்பாயிண்ட் பண்ணுங்க, தட் இஸ் கால்ட் அஸ் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லியிருந்தாரு சரிங்களா. அண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு லாங்குவேஜ், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் வாஸ் இன் தி ஒப்பீனியன் தட் சி லாங்குவேஜஸ் வர்ணகுரல் லாங்குவேஜஸ் கூட இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அட் த மீன் டைம் இங்கிலீஷோடைய இம்பார்ட்டன்ஸ் கூட ஒமிட் பண்ணிடக்கூடாது. ஸோ ஆல் தி லாங்குவேஜஸ் ஷுட் பி கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு தான் இவர் சொல்லியிருந்தாரு. ஃபைன், பட் ஹவர் இவர் சொன்ன மேஜரான ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, ஒன் இஸ் லைக் செட்டிங் அப் ஆஃப் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் லைக் பிரிங்கிங் இன் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் இன் தி கன்கரண்ட் லிஸ்ட். ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் வாஸ் அப்பாயிண்டட் இந்த இயர் 1953 பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கமிஷன். அண்ட் இதுவரையும் இல்லாம ஃபியூச்சர் டேட்ல எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்லயும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க, அது 1976ல எடுத்துட்டு வந்தாங்க. பட் எஸ் இதை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. பட் ஹவர் சி இந்த கமிஷனை வந்து, அதாவது இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் டு இட், சி இந்த ராதாகிருஷ்ணன் கமிஷனை வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புறேன். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்ததாக அப்பாயிண்ட் பண்ண கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி கொட்டாரி கமிஷன் சரிங்களா. ஸோ இந்த கொட்டாரி கமிஷனை வந்து நம்ம எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இதை நம்ம எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்னா, சி இட் இஸ் பேஸ்ட் அப்பான் திஸ் கொட்டாரி கமிஷன் த ஃபர்ஸ்ட் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் வாஸ் பாட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் வந்து எஜுகேஷன் பாலிசி எடுத்துட்டு வந்தது வந்து 1968லங்க. சோ இப்போ இருந்து ஒரு 42 இயர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ 2020 இல்லையா, 1968ல எடுத்துட்டு வந்துட்டாங்க நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், ஃபர்ஸ்ட் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் சொல்லிட்டு. அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் வாஸ் சோலி பேஸ்ட் அப்ஆன் தி டிஎஸ் கொட்டாரி கமிஷன் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இந்த ஃபர்ஸ்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்லிருந்தாங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி சிம்பிளாக ஒரு 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யுனிவர்சல் எஜுகேஷன், அண்ட் இது வரையும் இல்லாம கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு தி ஏஜ் ஆஃப் 14 சரிங்களா. யுனிவர்சல் அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் அப் டு தி ஏஜ் ஆஃப் 14 ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொன்னு வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா எடுத்துட்டு வந்தாங்க. 3 லாங்குவேஜ் ஃபார்முலானா, சி ஃபர்ஸ்ட் வந்து மதர் டங் சொல்லிக் கொடுக்கணும், அண்ட் அட் த மீன் டைம் ஹிந்தியும் சொல்லிக் கொடுக்கணும், பிளஸ் இங்கிலீஷுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா எடுத்துட்டு வந்தாங்க, தட் இஸ் இன் செகண்டரி எஜுகேஷன். ஸோ செகண்டரி எஜுகேஷன்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 3 லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் டீச்சர்ஸோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், ட்ரைனிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. பிளஸ் அட் த மீன் டைம் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கூட ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துட்டு வரணும், ஸோ தட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கில் ஒர்க் ஃபோர்ஸுக்கும், அண்ட் அட் த மீன் டைம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அக்ரிகல்ச்சர் பண்றதுக்காகவும் எக்யூப்டாக இருக்கணும் சொல்ற மாதிரி இந்த பாலிசி இருந்தது சரிங்களா. ஸோ இதுதான் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு வந்தாங்க சரியா. ஸோ ஆஃப்டர் திஸ் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1968 கவர்மெண்ட் வந்து ஒரு 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் இந்த 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல பிளேஸ் பண்ணிட்டாங்க சரியா. ஸோ கொட்டாரி கமிஷனும் சொல்லியிருப்பாங்க, அண்ட் ராதாகிருஷ்ணன் கமிஷனும் சொல்லியிருப்பாங்க, அதாவது என்னன்னா எஜுகேஷனை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எஜுகேஷன் வந்து இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. அண்ட் இதுக்கப்புறமாக நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் சொல்லிட்டு திருப்பி ஒரு நேஷனல் பாலிசி எடுத்துட்டு வந்தாங்க, தட் இஸ் இந்த இயர் 1986 சரியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது ஈஸியாக நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து 1968, செகண்ட் பாலிசி வந்து 86, அப்படியே திருப்பி போட்டுருங்க சரிங்களா. ஸோ இந்த 86 நேஷனல் பாலிசியில வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி பிரைமரி ஸ்கூல்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதுக்காக ஒரு ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ நேஷன் வைஸ் பிரைமரி ஸ்கூல் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் கம்யூனிட்டிஸ்க்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் ஆர் லைக் இன்இக்வாலிட்டிஸ் எஜுகேஷன் ஷுட் பி ப்ரொவைடட் டு எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டிஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துட்டு வந்தது வந்து இந்த டைம்ல தான், ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் சிஸ்டம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 1985 சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாமல் ஒரு ரூரல் யூனிவர்சிட்டி மாடல் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 சரிங்களா. பட் ஹவர் சி இதுலயுமே வந்து நிறைய ஃப்ளாஸ் இருந்தது 1986 நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன்ல. சி அகைன் யுபிஎஸ்சி இஸ் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ லைக் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986 வந்து ஃப்ளா என்ன இருந்தது, என்ன சேஞ்சஸ் எடுத்துட்டு இருந்தாங்களாம் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் நாலேஜ் இருந்ததுன்னா உங்களுக்கு போதும் சரிங்களா. ஸோ ஓப்பன் யூனிவர்சிட்டி, ஆபரேஷன்
பிளாக் போர்ட் டு இம்ப்ரூவ் பிரைமரி ஸ்கூல்ஸ் நேஷன் வைட் எஸ்சி எஸ்டிஸ்க்காக எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் இந்தியன் உமன்ஸ் சரியா. அண்ட் இதுவரையும் இல்லாம இந்த நேஷனல் பாலிசியில வந்து சில சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க. தட் இஸ் இந்த இயர் 1992. சோ 1992 தான் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் தட் இஸ் ஆல் இந்தியா பேசிஸ்ல. சோ ஃபார் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராம்ஸ்க்காக ஒரு எக்ஸாம் ஸ்கீம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க சரியா. அண்ட் திஸ் இஸ் டன் டு மெயின்டைன் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சரிங்களா. அண்ட் இதுவரையும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஹேவ் அ நோட். அதாவது என்னன்னா இப்போ இந்த 1986 பாலிசி எடுத்துட்டு வந்தாங்க, 1992 மாடிஃபை பண்ணாங்க சரிங்களா. இந்த மாடிஃபிகேஷனுக்கு அப்புறம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இந்தியாவில எடுத்துட்டு வரவே இல்லைங்க. சோ வாட் வி கேன் டெல் இஸ் லைக் இப்போ 92 அப்புறம் 2020 தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட ஒரு 28 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்தியால வந்து ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு, ஒரு நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் சரிங்களா. சோ இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் க்வெஸ்சன். அதாவது என்னன்னா இப்போ ரீசெண்டா இந்த பாலிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லையா, நியூ எஜுகேஷன் பாலிசி தட் இஸ் 2020, இட் இஸ் பேஸ்ட் அப்பான் ஹூஸ் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தென் இட் இஸ் பேஸ்ட் அப்பான் கஸ்தூரி ரஞ்சன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் சரிங்களா. சோ ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2016 TSR சுப்பிரமணியம் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின் பண்ணாங்க, ஒரு சுப்பிரமணியம் கமிட்டின்னு சொல்லிட்டு அப்பாயின் பண்ணாங்க 2016. அண்ட் இவர் வந்து சர்டன் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாரு. ஹவர் இவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து லைக் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா கன்சிடர் பண்ணாங்க, பட் தே வாண்டட் மோர் மெஷர்ஸ். சோ அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயின் பண்ணாங்க, தட் இஸ் கஸ்தூரி ரஞ்சன் கமிட்டி. சோ கஸ்தூரி ரஞ்சன் அப்படின்னு சொல்றவர் வந்து ISRO சீஃப் அவர். சோ இவரை பேஸ் பண்ணி ஒரு கமிட்டி ஒன்று அப்பாயின் பண்ணாங்க. சோ இந்த கமிட்டி கூட அப்பாயின் பண்ணது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைக் 2018 பண்ணாங்க. 2019 வந்து இவர் வந்து தன்னுடைய ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. இட் வாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அதாவது என்னன்னா அக்டோபர் 2018 இவர் கொடுத்துருவாரு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, பட் 2019 தான் இவர் சப்மிட் பண்ணியிருக்காரு சரிங்களா. சோ இயர்லாம் முக்கியம் இல்லை, ரதர் இது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னன்னா கஸ்தூரி ரஞ்சன் அண்ட் அதே மாதிரி சுப்பிரமணியம் பேனல் இவங்க ரெண்டு கமிட்டிஸ் வந்து தன்னுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி நியூ எஜுகேஷன் பாலிசி 2020. யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ்ல கேட்கலாங்க இந்த க்வெஸ்சன்ஸ், புரியுதுங்களா. சரி இப்போ இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தலாம், தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன். சோ உங்களுக்கு இது ஹோலிஸ்டிக் கவரேஜ் கொடுத்துரும் சரிங்களா. சோ இப்போ வாட் ஆர் தி ப்ரொவிஷன்ஸ் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. சோ வாட் வி ஹேட் இஸ் ஆர்டிகல் 45 ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சோ ஆர்டிகல் 45 வந்து டிபிஎஸ்பிங்க. இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சி கான்ஸ்டியூஷன் வந்து 10 இயர்ஸ்ல ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணும், தட் இஸ் டு தி சில்ட்ரன்ஸ் அப் டு தி ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் ஹவர் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பண்ணப்படல. சோ இதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது டிபிஎஸ்பியில இருக்குல்ல டைரக்டர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பாலிசி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்றதுக்காக 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்திருந்தாங்க 2002. சோ இந்த 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எடுத்து வந்து தே இன்சர்டட் அன் ஆர்டிகல் தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்டிகல் 21A சரியா. சோ ஆர்டிகல் 21 ஏன்னா ஆஃப் கோர்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சோ இதுல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஏஜ் 6-14 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சோ ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் டு ஆல் தி சில்ட்ரன்ஸ் ஆஃப் தி ஏஜ் 6-14 இது வந்து ஆர்டிகல் 21A சொல்றாங்க, விச் வாஸ் பாட் இன் தி இயர் லைக் 86 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக எடுத்துட்டு வந்தாங்க, தட் இஸ் இன் தி இயர் 2002. அண்ட் இதுவரையும் இல்லாம என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆர்டிகல் 45 சொல்லியிருந்தாங்க இல்லையா வித் இன் 10 இயர்ஸ் ஆஃப் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் திஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட்னு சொல்லிட்டு இதையும் சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது ஆர்டிகல் 45 சேஞ்ச் பண்ணிட்டு வேற ப்ரொவிஷன் எடுத்துட்டு வந்தாங்க. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் டு தி சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது த ஸ்டேட் ஷால் ப்ரொவைட் இயர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் அதே மாதிரி எஜுகேஷன் ஃபார் ஆல் தி சில்ட்ரன்ஸ் அன்டில் தே கம்ப்ளீட் தி ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, புரியுதுங்களா. சோ டிபிஎஸ்பி ல அன்டில் தி ஏஜ் ஆஃப் 6 இயர்ஸ் வந்து ஸ்டேட்ஸ் வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும், சைல்ட்ஹுட் கேர் ப்ரொவைட் பண்ணணும், அண்ட் 6-14 வந்து கம்பல்சரி எஜுகேஷன் விச் ஹேப்பன்ஸ் டு பி அன் ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்காக ஒரு ஆக்டும் வந்து கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தாங்க, தட் இஸ் ரைட் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009, தட் இஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஆர்டிகல் 21A. இதுக்கு ஒரு லீகல் பேக்கிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக சரியா. சோ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ப்ரோக்ராம், தட் இஸ் யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் சரிங்களா. சோ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் ஸ்கூலிங் சிஸ்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது ப்ரீ பிரைமரி லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6 வரையும் ப்ரீ பிரைமரி லெவல், அதுக்கப்புறம் பிரைமரி லெவல் சொல்றது வந்து 6-14 இயர்ஸ் சொல்லிட்டு இருந்தது. செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்றது வந்து 14-18 இயர்ஸ் செகண்டரி எஜுகேஷன் ஆர் செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷன் வந்து இந்த ஏஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் ஹையர் எஜுகேஷன் வந்து அபவ் 18 இயர்ஸ், தட் இஸ் யூஜி, பிஜி, எம்ஃபில், பிஹெச்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் ஹையர் எஜுகேஷன் சரிங்களா. ஸோ பிரைமரி எஜுகேஷனுக்காக கவர்மெண்ட் எடுத்துட்டு வந்தது வந்து சர்வ சிக்ஷா அபியான். ப்ரீ பிரைமரி லெவல் வந்து டிபிஎஸ்பியில தான் இருந்திருக்கு, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ப்ரீ பிரைமரி லெவல் வந்து 6 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்,
இது வந்து டிபிஎஸ்பியில இருக்கு. பிரைமரி லெவலுக்காக சர்வ சிக்ஷா அபியான் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு அண்டர் ஆர்டிகல் 21A ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கப்புறம் செகண்டரி லெவல் இருந்தது. செகண்டரி லெவல் வந்து ஏஜ் வந்து தட் இஸ் 14-18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். இதுக்காக எடுத்துட்டு வந்தது வந்து ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க, RMSA. ஸோ இதெல்லாம் இந்தியா இயர் புக்ல இருக்கோங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இதுக்காக வந்து ராஷ்டிரிய உச்சத்தர் சிக்ஷா அபியான் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ எல்லாமே சிக்ஷா அபியான் தான். ஸோ தீஸ் வெர் தி இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். சரி, இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கோம்னு சொல்ல நம்புறேன். இப்போ இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் சரி, இப்போ ஒரு பாலிசி அப்படின்னாலே அந்த பாலிசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா வாட் த பாலிசி ட்ரைஸ் டு பிரிங்ஸ் இன் ஆர் அதோடைய அவுட்கம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா, ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னா. ஸோ இதோடைய ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், சி ஒரு 3-4 பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூனிவர்சலைசேஷன். சரியா, ஸோ சைல்ட்ஹுட் எஜுகேஷன். ஸோ இதை வந்து நம்ம ECCE அப்படின்னும், அதாவது ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் சொல்லிட்டு சொல்றது தான் இந்த ECCE. சரியா, ஸோ இது வந்து யூனிவர்சலைஸ் ஆகணும். அண்ட் இது வரையும் இல்லாமல் செகண்டரி எஜுகேஷனையும் வந்து யூனிவர்சலைசேஷன் மாதிரி எடுத்துட்டு வரணும். அதாவது எல்லாருக்குமே இந்த சைல்ட்ஹுட் லெவல் எஜுகேஷன் அண்ட் அதே மாதிரி செகண்டரி லெவல் எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த பாயிண்ட். செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லைக் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியா, ஸோ ப்ரீ ஸ்கூல்லையும் சரி செகண்டரி ஸ்கூல்லையும் சரி ட்ராப் அவுட்ஸ்லாம் இருக்கக்கூடாது, என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படி இருக்கும், அதாவது ஃபுல்ஃபில்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து டேர்ம் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பை 2030 சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ வி ஹேவ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அஜெண்டா 21 கீழே வரும், யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம வந்து ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரியா, அண்ட் இதுவரையும் இல்லாமல் டீச்சர்ஸை வந்து வெல் ப்ரிப்பேர்டாக ஆக்கணும், எக்யூப்டாக ஆக்கணும், அண்ட் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் எடுத்துட்டு வரணும். ஸோ இன்க்ளூசிவ் அண்ட் ஈக்விட்டபிள் எஜுகேஷன் ஹேப்பன்ஸ் டு பி தி ப்ரையாரிட்டி. சரியா, ஸோ ஜெண்டர் டிஸ்பாரிட்டிஸ்லாம் இருக்கக்கூடாது. அண்ட் இதுவரையும் இல்லாமல் எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். எக்ஸாமினேஷன்ஸ் பேட்டர்ன்ஸ் வந்து கோர் கான்செப்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரேதர் சும்மா மக் அடிச்சு போய் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்குற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருக்கணும். அண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சைல்டு இருக்காங்க அவங்க ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு வெளியே வராங்கன்னு சொல்லிட்டு வைங்களா, அட்லீஸ்ட் ஹீ ஷுட் பி எக்யூப்ட் இன் ஒன் ஸ்கில்ஸ் சொல்லிட்டு சொல்றாங்க. பிளஸ் அட் த மீன் டைம் பப்ளிக் எஜுகேஷனும் சரி, இல்ல அதாவது பப்ளிக் ஸ்கூல்ஸ்லயும் சரி இல்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ்லயும் சரி, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் எஜுகேஷன் ஆர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஷுட் பி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு அவுட்கம் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. சரிங்களா, அண்ட் சி ரீசென்ட்லி த கவர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ சேஞ்ச், அதாவது இது ஆட் ஆன் இன்ஃபர்மேஷன் தான், ரீசென்ட்லி த கவர்மெண்ட் ஹஸ் ஆல்சோ சேஞ்ச் தி மினிஸ்ட்ரி நேம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு கூட மாத்திருக்காங்க. சரியா, பிகாஸ் தே ஆர் தி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் திஸ், அதாவது தே வில் பிளே அன் இன்ஸ்ட்ருமெண்டல் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் சொல்லிட்டு சொல்லலாம், இந்தியா வந்து ஒரு குளோபல் நாலேஜ் சூப்பர் பவராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, சோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஜெனரலைஸ்டு பாயிண்ட் தான், ஈஸியா புரியுதுன்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க. பட் அட் த மீன் டைம் அன்டில் ஆர் அன்லெஸ் நீங்க ஒரு 4 பாயிண்ட் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வைக்காத வரையும் உங்களுக்கு மறந்து போயிடுங்க. சரியா, சோ இப்போ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா 4 பாயிண்ட் டக்குன்னு நீங்க சொல்லிடணும், இன்க்ளூசிவ்னஸ், ஈக்விட்டபிள் எஜுகேஷன், யூனிவர்சலைசேஷன், ஸ்கில்ஸ், ஃபவுண்டேஷனல் ட்ரைனிங், அண்ட் இதுவரை எல்லாமே காமன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் பப்ளிக் அண்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு சொல்லிடணும். புரியுதுங்களா? சரி, எனிவே இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வைங்களேன், இதை வந்து நம்ம 4 டிவைட் பண்ணிடலாம். ஒன்று வந்து பிரைமரி எஜுகேஷன், ஆர் இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒன்று வந்து ஸ்கூலிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸ்கூல்ஸுக்காக என்ன பாலிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக எந்த பாலிசி எடுத்துட்டு வந்திருக்காங்க, பிளஸ் அட் த மீன் டைம் அதர் கீ ஏரியாஸ், அதர் கீ ஏரியாஸ்னா வந்து லைக் லாங்குவேஜ், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், வாட் ஆர் தி அதர் செக்டர்ஸ் விச் ஹஸ் பீன் கிவன் ப்ரையாரிட்டி, அண்ட் பிளஸ் அட் த மீன் டைம் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் இந்த பாலிசியில வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் தி ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன்னா லைக் வாட் வி கேன் டெல் இஸ் லைக் ஃபர்ஸ்ட் வந்து சைல்ட்ஹுட் கேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பிரைமரி செகண்டரி லெவல் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுல வந்து பிரைமரி எஜுகேஷன், அதாவது ப்ரீ பிரைமரி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். சரியா, ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல என்ன பார்த்திருப்போம், அதாவது என்னன்னா கவர்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க எஜுகேஷனை, ஆனா இட் இஸ் ஃபார் தி ஏஜ் குரூப் 6-14, பட் நாட் ஃபார் தி ஏஜ் குரூப்
3 to 6. இட் இஸ் ஒன்லி பிளேஸ்ட் இன் டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். அதாவது ப்ரீ ஸ்கூலிங் ஆர் இதை வந்து நம்ம அங்கன்வாடிஸ்லாம் பால் வாட்டிகாஸ்லாம் இதெல்லாம் ஹிந்தி டேர்ம்ஸ் சரியா. ஸோ இது வந்து டிபிஎஸ்பி தான் இருந்திருக்கே தவிர்த்து லைக் கவர்மெண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சொல்ல ஒரு பாலிசி டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டு வரல கவர்மெண்ட் இது வரையும். ஆனா இப்போ இந்த நியூ பாலிசியில அவங்களுக்கும் யூனிவர்சல் ஆக்சஸ் கொடுக்கணும், ஒரு ஃபவுண்டேஷனல் லேர்னிங் கரிக்குலம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலிங் சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த கரிக்குலம் ஒரு இந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் இட்செல்ஃப் இதையே சேஞ்ச் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்ததுன்னா 10th வரைக்கும் படிப்பீங்க, அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிப்பீங்க 2 இயர்ஸ். ஸோ 10 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பிளஸ் 2 இயர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இதுக்கு முன்னாடி. அதாவது நம்ம இப்போ பாக்குறது வந்து வெறும் ஸ்கூலிங் பேட்டர்ன். ஆனா இப்போ ஸ்கூலிங் பேட்டர்ன் வந்து 4 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்டேஜஸ் சொல்லிட்டு இருந்ததுங்க. ஆனா அதுல கூட ப்ரீ ஸ்கூலிங் வந்து டிபிஎஸ்பி ல தான் போட்டிருந்தாங்க, யூனிவர்சலைசேஷன் வந்து கிடையாது. ஆனா இப்போ வந்து ஸ்கூலிங்கே வந்து யூனிவர்சலைசேஷன் சரிங்களா. அண்ட் இதுல கூட 4 ஸ்டேஜஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ் வந்து ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ், தட் இஸ் கிளாஸ் 3 to 5. இந்த 3 இயர்ஸ் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் இருக்கும், தென் பிளேயிங் இருக்கும், அண்ட் கிளாஸ் ரூம் லேர்னிங் வந்து இங்க கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜஸ்ல சரியா. அதுக்கப்புறம் மிடில் ஸ்டேஜஸ் வரும், மிடில் ஸ்டேஜஸ்ல வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்ஸ் வரும், அண்ட் நியூ சப்ஜெக்ட்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ்டு, தட் இஸ் ஃப்ரம் கிளாஸ் 6 to 8. Experimental learning stages and subjects like science, mathematics, arts, social science and humanities will be introduced. இவங்களுக்கு வந்து படிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜுக்கு அப்புறம் செகண்டரி ஸ்டேஜ் வேர் மல்டி டிசிப்ளினரி ஸ்டடிஸ் வில் பி தேர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சூஸ் தி சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஆனா முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஃபவுண்டேஷனல் லேர்னிங் கரிக்குலம் இருக்கு இல்லையா, இதையும் வந்து யூனிவர்சல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டிபிஎஸ்பி ல தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, இப்போ பாலிசியாக எடுத்துட்டு வந்திருக்காங்க ப்ரீ ஸ்கூலிங்க வந்து சரிங்களா. ஸோ இந்த ஸ்டேஜஸ் இப்படிதான் ஸ்டேஜஸ், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ல இது திஸ் வில் பி கிவன் யூனிவர்சல் ஆக்சஸ், அதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜஸ், தென் மிடில் ஸ்டேஜஸ், அதுக்கப்புறம் செகண்டரி ஸ்டேஜ். புரியுதுங்களா. இதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்கூலிங் சிஸ்டம் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை தி எஜுகேஷனல் மினிஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ இன் தி கோஆர்டினேஷன் வித் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் ட்ரைபல் அஃபேர்ஸ் சரியா. ஸோ உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்லாம் யார் வராங்க சார் அப்படின்னா, சி இட் இஸ் டு பிரிங் அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் அண்ட் இது வெரியும் இல்லாமல் ஹெல்த் ஆர் நியூட்ரிஷன் வேல்யூஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காக இத்தனை மினிஸ்ட்ரிஸ் கூட கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஓகே. ஸோ இப்போ வெறியா நம்ம பார்த்ததுல வாட் யூ வில் கெட் டு நோ இஸ் லைக், சி 4 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காங்கப்பா, அதாவது 5+3+3+4 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க, யூனிவர்சலைசேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது வரையும் தெரிஞ்சதுல. அண்ட் இது வரையும் இல்லாம இந்த 4 ஸ்டேஜஸ் பேரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன், ப்ரிப்பரேட்டரி, மிடில், செகண்டரி, இந்த 4 ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும் சொல்லிட்டு நம்புறேன் நான். சரி, இப்போ இதுக்கு ஃப்ரேம் ஒர்க் கரிக்குலம்லாம் எப்படி, அதாவது கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன சார் அப்படின்னா, சி புக்ஸ் அதே மாதிரி வந்து இப்படிதான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் வைக்கிறது எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சி இட் இஸ் என்சிஆர்டி ஆஃப் கோர்ஸ். சரி, இப்போ என்சிஆர்டி என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்காக தான் இந்த இமேஜ் நடுவில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபவுண்டேஷனல் ஸ்டேஜ் தட் இஸ் அப் டு தி ஏஜ் ஆஃப் 8. அப் டு தி ஏஜ் ஆஃப் 8க்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று எடுத்துருவாங்க, தட் இஸ் நேஷனல் கரிக்குலர் அண்ட் பெடகாடிக்கல் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எல்டி இயர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க, தட் இஸ் என்சிபிஇ எஃப்இசிசிஇ that is up to the age of 8. இதுல வந்து என்ன செய்வாங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, லைக் கரிகுலம் எடுத்துட்டு வராங்க, அதாவது books என்ன அப்படினு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க, plus at the mean time பசங்களை எப்படி படிக்க வைக்கணும், டீச்சர்ஸ் வந்து எப்படி ட்ரெயின் பண்ண வைக்கணும் அப்படினலாம் சொல்லுவாங்க. சோ pedagogicalனா it is related to teaching அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். சோ இந்த ஒரு framework எடுத்துட்டு வருவாங்க NCERT. நான் சொல்றது புரியுதுங்களா? சோ that is for the foundation courseக்காக இந்த framework. சரி, அதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சோ இப்போ foundation course அவர் முடிச்சிடுறாருங்க, foundation course முடிச்சிடுறாருன்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரையும் முடிச்சிடுறாருன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, இதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்வாரு, தேர்டுக்கு போவாரு, 3 வருஷம் செகண்ட் ஸ்டேஜ் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். சோ ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜுக்காக கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நேஷனல் மிஷன் எடுத்துட்டு வர போறாங்க, தட் இஸ் நேஷனல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷன் லிட்டரசி அண்ட் நியூமரசி அப்படின்னு சொல்லிட்டு சரியா. சோ இந்த நேஷனல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்டரசி அண்ட் நியூமரசியை வந்து யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் நீங்க பண்ணுங்க
அப்படின்னு சொல்றாங்க. So states will prepare an implementation plan for attaining the universal foundational literacy and numeracy in primary schools for all the learners for class 3 to 5. And இது கூட எப்ப ஏரியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2025 குள்ள பண்ணிடணுமா. அண்ட் ஒரு நேஷனல் புக் ப்ரொமோஷன் பாலிசி கூட எடுத்துட்டு வருவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக. சோ நேஷனல் லெவல்ல நாங்க பாலிசி எடுத்துட்டு வரோம், ஸ்டேட்ஸ் லெவல்ல நீங்க ஃபவுண்டேஷனல் லிட்டரசி அண்ட் நியூமரசி வந்து சொல்லிக் கொடுக்கணுங்க 3 to 5. ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் இம்ப்ளிமெண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரி இது முடிஞ்சு போச்சா. இப்ப இதுக்கப்புறம் அவர் 6th வருவாரு. சோ 6th to 8th வரையும் இது வந்து மிடில் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். திருப்பி இந்த இமேஜ பாருங்க, தெளிவாக புரிஞ்சிடும். சரி இந்த மிடில் ஸ்டேஜ்ல என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சி அப்கோர்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மிடில் ஸ்டேஜ்ல வந்து தே வில் கான்சென்ட்ரேட் ஆன் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஆர்ட்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஹியூமானிட்டி சப்ஜெக்ட்ஸ், எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங்ஸ் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாம ஒன் ஆஃப் தி மேஜர் ரிஃபார்ம்ஸ் விச் இஸ் பாட் இஸ் லைக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இட் இஸ் லைக் ஒகேஷனல் எஜுகேஷன் 6th இருந்து ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரியா. சோ ஒகேஷனல் எஜுகேஷன் வில் பி ஸ்டார்டட் ஃப்ரம் கிரேட் 6th. அண்ட் இது வரையும் இல்லாம ஜென்ரலி இப்போ 6th அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லைக் ஒரு மேஜரான செப்பரேஷன் வந்துடும். இந்த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஆர்ட்ஸ் தனி சப்ஜெக்ட்ஸ், சயின்ஸ்னா தனி சப்ஜெக்ட்ஸ்ன்ற மாதிரி ஆயிடும். ஆனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா there will be no rigid separation between arts and science. And at the meantime, occasional education கூட நாங்க எடுத்துட்டு வர அலோவ் பண்ணுவோம். அதாவது வீட்ல இருந்தே படிச்சுக்கலாம்னு சொல்ற மாதிரி ஒகேஷனல் எஜுகேஷன் கூட அலோவ் பண்ணுவோம். பிளஸ் அட் த மீன் டைம் இந்த ஒகேஷனல் எஜுகேஷனும் அகாடமிக் எஜுகேஷனுமே வந்து ரெண்டுமே ஒரு ஈக்குவல் லெவல்ல இருக்குமா. சோ வீட்ல இருந்து யூபிஎஸ்சி படிச்சு கூட கிளியர் பண்ணலாம் சொல்ற மாதிரி, தட் இஸ் ஃப்ரம் தி கிளாஸ் 6. அண்ட் இதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு வராங்க, தட் இஸ் நேஷனல் கரிக்குலர் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. யார் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா NCERT எடுத்துட்டு வருவாங்க. புரியுதுங்களா நான் சொல்றது. சோ ஸ்டேஜ் ஒன்னுக்காக கரிக்குலம் எடுத்துட்டு வர்றது வந்து NCERT எடுத்துட்டு வருவாங்க சரியா. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ்க்காக ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டு வரணும், தட் இஸ் நேஷனல் மிஷன் ஆன் ஃபவுண்டேஷனல் லிட்டரசி அண்ட் நியூமரசி, ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டு வருவாங்க. இப்போ தேர்ட் ஸ்டேஜ்ல இருந்து லைக் ஒகேஷனல் எஜுகேஷன் ஆரம்பிச்சிடும். அண்ட் அட் த மீன் டைம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க வித்வுட் மச் டிஃபரன்சஸ், வித்வுட் எனி ரிஜிட் செப்பரேஷன்ஸ். இட் வில் பி ப்ரொவைடட் அண்ட் திஸ் வில் பி டெவலப்டு பை NCERT அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா. சரி இப்போ 8th வரையும் முடிஞ்சிருச்சுங்க சரியா. வாட் இஸ் தி மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி அன்டில் கிரேட் 5th வரையும் ரீஜனல் லாங்குவேஜ்ல படிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எம்ஃபசிஸ் ஷுட் பி கிவன் டு தி மதர் டங் ஆர் தி ரீஜனல் லாங்குவேஜ் ஆர் தி லோக்கல் லாங்குவேஜ் 5th வரையும். அண்ட் இஃப் ப்ரிஃபர்ட் இட் கேன் பி கிவன் அப் டு கிரேட் 8 கூட சொல்லியிருக்காங்க. சோ 8th வரையும் லோக்கல் லாங்குவேஜ் அவங்களுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி கிவன் பட் ஆனா கம்பல்சரி 5th வரையும் லோக்கல் லாங்குவேஜுக்கு எம்ஃபசிஸ் கொடுத்தே ஆகணும். பிளஸ் அட் த மீன் டைம் சான்ஸ்கிரிட் வில் பி தேர் அட் ஆல் தி லெவல் ஆஃப் எஜுகேஷன் சரிங்களா. சோ 2 வரையும் சான்ஸ்கிரித் அட் ஆல் தி level of schooling. And இதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நோ லாங்குவேஜ் வில் பி இம்போஸ்ட் ஆன் எனி ஸ்டூடெண்ட்ஸ், இது படிச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. சோ 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வில் பி தேர். ஒன்னு வந்து சான்ஸ்கிரிட் டு பி ஆஃபர்ட் அட் ஆல் தி லெவல்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ். ரெண்டாவது வந்து லோக்கல் லெவல் ஆஃப் எஜுகேஷன் அட்லீஸ்ட் டில் கிரேட் 5 பட் ப்ரிஃபரபிளி அப் டு கிரேட் 8 அண்ட் பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் ஆப்வியஸ்லி வில் பி தேர் ஃபைன். சோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் நோட்ஸா கொடுத்துருக்கேன், யூ கேன் டேக் தி ஸ்கிரீன்ஷாட் சரிங்களா. ஓகே இப்போ வாட் அபவுட் தி ரிப்போர்ட் கார்ட்ஸ் ஸ்கூலிங்ஸ்ல வந்து ரிப்போர்ட் கார்ட்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, like reports cards on the, it will be given in the form of parak அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ பேட்டா பராக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பராக் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ரிவ்யூஸ் அனாலிசிஸ், தட் இஸ் அனாலிசிஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், இதுதான் பராக்கா. சோ ஒரு இது வந்து ஒரு நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டராக இருக்குமா பராக் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க தான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுவாங்களா, அதாவது எப்படி நீங்க மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அண்ட் இது வரையும் இல்லாம இந்த நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் இருக்கு இல்லையா, இவங்க வந்து எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க எந்தெந்த ஸ்டேஜஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3rd, 5th, 8th 3 ஸ்டேஜஸ்லயும் எக்ஸாம் நடத்துவாங்களாம். சோ இவங்க நடத்த மாட்டாங்க, ஐம் சாரி அசஸ் பண்றது இவங்க, அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் சென்டர் பராக் அசஸ் பண்றதுங்க. அண்ட் 3rd, 5th, 8th வந்து ஒரு கம்பட்டன்ட் அத்தாரிட்டி வந்து எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. ஸோ எப்படி இப்போ 10th போர்டு எக்ஸாம்ஸ் மாதிரி இந்த மாதிரி 3rd, 5th, 8th வந்து போர்டு எக்ஸாம்ஸ் நடத்துவாங்களா. அண்ட் இது அசஸ் பண்றது பராக் இருப்பாங்களாமா சரிங்களா. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ இவ்வளவு தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். ஸோ ஹோலிஸ்டிக் ப்ரோக்ரஸ் கார்டு, மதர் டங் ரீஜனல் லாங்குவேஜ், ஒகேஷனல் எஜுகேஷன் சிஸ்டம், கரிக்குலம் ஸ்ட்ரக்சர்ஸ், கரிக்குலமுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்னென்ன மிஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம. சரி சார் ஃபைனல் ஸ்டேஜ் பத்தி பேசலையே சார், அதாவது லாஸ்ட் 4 இயர்ஸ் கிளாஸ் 9 to 12. சி அதுல வந்து ஸ்டூடெண்ட் சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. அண்ட் கண்டிப்பா அதுக்கு கூட ஃப்ரேம்வொர்க் வந்து NCERT தான் எடுத்துட்டு வருவாங்க சரிங்களா. சோ இது வரையும் புரிஞ்சிருக்கும் சொல்ல நம்புறேன். சரி இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இது ஸ்டூடெண்ட்ஸ் மேல தான் எம்பசைஸ் பண்றாங்களே ஒழிய டீச்சர்ஸ் அப்படி இல்லைனா ஸ்கூல்ஸ் அவங்கள செக் பண்ற மாதிரி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஒண்ணுமே சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி சொல்லியிருக்காங்க
சொல்லியிருக்காங்க, டெஃபினட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சி மல்டிலிங்குவலிசம் அண்ட் பவர் ஆஃப் லாங்குவேஜ் நம்ம பார்த்துட்டோம். அதாவது மல்டிலிங்குவலிசம்னா த்ரீ லாங்குவேஜ் ஃபார்ம்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இதில். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அசஸ்மெண்ட் ரிஃபார்ம்ஸும் நம்ம பார்த்துட்டோம், தட் இஸ் பராக். சரி, இப்போ ஸ்கூல்ஸ் அசஸ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணியிருக்காங்க ஆர் ஸ்கூல் கவர்னன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி ஒன்று செட் பண்ண போறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ண போறாங்க. சரியா? ஸோ ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. ஸோ என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அத்தாரிட்டி ஒரு ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்கூல்ஸ் வந்து ப்ராப்பரான கைட்லைன்ஸாக ஃபாலோ பண்ணுறாங்களா? ஸோ அப்போ கைட்லைன்ஸ் யார் சார் கொடுப்பாங்கன்னா, சி இதுக்காக ஒரு தனி ஃப்ரேம் ஒர்க், தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்கூல் குவாலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் ஆக்சலரேஷன் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து என்சிஆர்டியும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் டிபிஐ இருக்குன்னு சொல்லிட்டு வைங்களேன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக ஒரு தனியான அத்தாரிட்டி, தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டேட் ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி, விச் வில் பி இண்டிபெண்டன்ட், விச் வில் பி செட் அப் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் யூடிஸ், அண்ட் தே வில் அசஸ் தி ஸ்கூல்ஸ். அண்ட் ஸ்கூல்ஸ் என்ன செய்யணும்னா, இந்த கைட்லைன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அண்ட் அவங்களுடைய ஸ்கூல் வெப்சைட்ஸில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு இந்த அத்தாரிட்டிஸ் வந்து பார்ப்பாங்க, அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு வைங்களேன் லைசன்ஸை கூட கேன்சல் பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் கவர்னன்ஸ் வந்துருதுங்களா? ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அத்தாரிட்டி ஃப்ரேம் ஒர்க் ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ டீச்சர்ஸ்க்காக என்ன சார், டீச்சர்ஸ் எஜுகேஷன் ஆர் டீச்சர்ஸ் குவாலிட்டிக்காக என்ன சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி அகைன் இவங்களுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. ஸோ தட் இஸ் நியூ அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அகைன் என்சிஆர்டிஸ் வில் கிவ் தி ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ஈவன் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வில் கிவ் தி ஃப்ரேம் ஒர்க். அண்ட் இது வரையும் இல்லாமல் நேஷனல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் என்பிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமனான ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. சரியா? ஸோ டீச்சர்ஸ் வில் பி ரெக்ரூட்டட் இன் அ டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் அண்ட் ப்ரொமோஷன் வில் பி மெரிட் பேஸ்ட். சரிங்களா? அண்ட் மெரிட் கூட பீரியாடிக் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ஸ் அண்ட் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நேஷனல் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் வில் பி தேர், விச் வில் பி டெவலப்டு பை என்சிஆர்டி இன் இயர் 2022. அண்ட் இதுவரையும் இல்லாமல் தேர் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் ஃப்ரேம் ஒர்க் விச் வில் பி பாட் பை 2021. ஸோ இது ரெண்டு. இதுக்கப்புறம் சி வாட் வி கேன் டெல் இஸ் லைக் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இஸ் தேர், வி கேன் ஸ்ட்ரென்தன் திஸ் அண்ட் மென்டாரிங்காக ஒரு நேஷனல் மிஷன் எடுத்துகிட்டு வர போகிறாங்களா? ஸோ நேஷனல் மிஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ், நேஷனல் மிஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதுதான் தெரிய வருது. That is for teacher. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் சி பிஎட் கோர்சஸ்ல கூட சில சேஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது என்னன்னா, இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு பிகம் அன் டீச்சர் தென் தே ஹாவ் டு அண்டர்கோ சம் 4 years ஆஃப் இன்டிகிரேட்டட் பிஎட் கோர்சஸ் இட் சீம்ஸ். சரியா? அண்ட் இதே வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா, ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்ட்லேருந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 2 years பிஎட் கோர்சஸ் இருக்கணும் மாமா. அண்ட் 4 years டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா 1 year ஆஃப் பிஎட் கோர்ஸ் இருந்தால் போதும் மாமா. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் அகைன் சி லெட் தம் கம் வித் அ நியூ ஃப்ரேம் ஒர்க். பட் எஸ், டீச்சர் அசஸ்மெண்ட் இஸ் தேர், தட் இஸ் இன் ஆர்டர் டு ரெக்ரூட் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூல் ஷுட் ஆல்சோ ஸ்க்ரூட்டினைஸ் தெம். சரிங்களா? ஸோ தெளிவாக புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டமில் பாலிசிஸ் எப்படி இருக்கும் அண்ட் என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். சரியா? இப்போ வில் மூவ் டு ஹையர் எஜுகேஷன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம், அதாவது +2 முடிச்சதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னு வைங்களேன், தென் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 50% இருக்கணுமாமா. சரியா? ஸோ இதுதான் இவங்களுடைய எய்ம். இப்போ அட் ப்ரெசென்ட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் 26%. ஸோ 26%னா இட் இஸ் லைக் பை 2018 ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா 26% இருக்குதாமா. அண்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 50% ஆக போறாங்களாமா, தட் இஸ் பை 2035. சரிங்களா? ஸோ 3.5 crore புது சீட்டுகள் வந்து ஆட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. சரி, இப்போ அண்டர் கிராஜுவேட்ஸ் ஆர் காலேஜ் எஜுகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி இப்போ அண்டர் கிராஜுவேட்ஸ் வந்து 3 years டர்ம்காகவும் இருக்கலாம், இல்லை 4 years டர்ம்ஸ்க்காகவும் இருக்கலாம், வித் மல்டிபிள் எக்ஸிட்ஸ் அண்ட் ஜாயினிங் ஆப்ஷன் இட் சீம்ஸ். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு 1 year நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிடும். அண்ட் 2 years நீங்கள் முடிச்சிங்கன்னா அட்வான்ஸ் டிப்ளமா என்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். 3 years முடிச்சிங்கன்னா பேச்சுலர் டிகிரி என்ற ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிடும். 4 years முடிச்சிங்கன்னா பேச்சுலர் வித் ரிசர்ச் சர்டிஃபிகேட்ஸ் உங்கள் கையில் கிடச்சிடும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறோம். சரியா? ஸோ இதில் வந்து எப்படி இருக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு நேஷனல் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா இப்போ இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே வந்து இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ல இருக்குமாமா. ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் கோர்சஸ் இருக்குமாமா. ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் கோர்சஸ் படிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இஃப் யூ ஆர் டூயிங் சம் 2 courses ஆர் 3 courses டுகெதர், தென் ஆல் வில் பி கிரெடிட்டட் டு திஸ் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் விச் வில் பி டிஜிட்டலி ஸ்டோர்ட் அண்ட் ஃபைனல் டிகிரி வரும்போது இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும்.
சரியா? சோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் லைக் ஹவு திஸ் இஸ் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வரையும் இல்லாம மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் யூனிவர்சிட்டிஸ் கூட எடுத்துட்டு வர போறாங்களாமா? சோ இப்போ நீங்க மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் படிக்கணும்னா அதாவது டிஃபரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல போய் படிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்கன்னு வைங்களேன், தென் அதுக்கேத்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கணும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அட் அ டைம் வந்து ஹிஸ்டரியும் பிசிக்ஸும் படிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அதுக்கு மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்கணும், அதுக்கு பேஸ் பண்ணி யூனிவர்சிட்டிஸ் இருக்கணும். சோ தட் யூனிவர்சிட்டிஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் வித் தி குளோபல் standards in the countries and national research foundation அப்படினு சொல்லிட்டு ஒரு apex body ஒன்னு create பண்ண போறாங்க to promote research capacity in higher education னு சொல்ற மாதிரி, சரியா? And who will regulate all this? Who is the regulation authority அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா higher education commission of india, சரியா? So UGC தான சார் அப்படினு சொல்லி கேட்டிங்கனா, see higher education commission of india னு சொல்லிட்டு ஒரு commission appoint பண்ண போறாங்க which will be an umbrella body for all the higher education and existing higher education systems, சரியா? So medical system கூட இதல வந்துருமா சார்? Medical education and legal education இது கீழ வராதுங்க, except medical and legal all other higher education will be overlooked by this higher education commission of india, சரியா? And in the higher education commission of india லே வந்து நாலு independent bodies இருக்கும். இது கீழ ஒன்னு வந்து education regulatory council னு சொல்லிட்டு இருக்கும், இன்னொன்னு வந்து general education council னு சொல்லிட்டு இருக்கும், plus at the meantime grants council னு சொல்லிட்டு இருக்கும். So grants council னா funding காக இருக்கும், and national accreditation council அப்படினு சொல்லிட்டு இருக்கும். So accreditation னா வந்து like credits காக, சரியா? சோ சார் இப்பதானே சார் நம்ம ஒரு கிரெடிட் பேங்க் சொல்லிட்டு எடுத்துட்டு வர போறாங்க, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொல்ற மாதிரி பார்த்தோமே சார். எஸ், அந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் யூ ரெகுலேட் பண்ணணும் இல்லையா, விச் வில் பி டன் பை திஸ் கவுன்சில். சோ இது எல்லாமே வந்து விங்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சோ ஒரு பெரிய ஆபீஸ், அதுக்கு இல்லையே நாலு பாடி, சரிங்களா? அண்ட் போத் பப்ளிக் அண்ட் பிரைவேட் வில் பி கவர்ன்ட் பை திஸ் ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகும், அதாவது என்ன, பப்ளிக் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் சொல்லிட்டு சொல்றீங்க சார், ரைட்டு? நான் படிச்சது அஃபிலியேட்டட் காலேஜ், அதாவது அப்போ எப்படி சார் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, சி இந்த பாலிசியில என்ன சொல்றாங்கன்னா அஃபிலியேஷன் வந்து வில் பி டன் அவே இன் 15 இயர்ஸ். ஸோ இனிமேல் நான் அஃபிலியேட்டட் காலேஜில் தான் படித்தேன், இந்த காலேஜோட அஃபிலியேஷன் இது அப்படின்லாம் சொல்ல முடியாது. சி அஃபிலியேஷன்னா கூட இட்ஸ் அன் அட்டோனமஸ் காலேஜ் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இல்லை, ஆனால் சம்வேர் ஆர் தி அதர் தே வில் பி லிங்க்டு, தே வில் பி லிங்க்டு டுவர்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி பேருக்காக. ஸோ இந்த பாலிசியில் என்ன சொன்னாங்கன்னா அஃபிலியேஷன் கான்செப்டே தேவையில்லைங்க, எதர் யூ பி அட்டோனமஸ் ஆர் அண்டர் சம் யூனிவர்சிட்டி, புரியுதுங்களா? ஸோ ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வாங்க, அப்படி இல்லையே அட்டோனமஸாக இருங்க. இந்த அஃபிலியேட்டட் காலேஜ் கான்செப்ட்லாம் கிடையாது, 15 வருஷம் தான் இது கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க, சிம்பிளா, சரிங்களா? அண்ட் சி நிறைய சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க, நான் கவர் பண்ணது வந்து மேஜர் பாயிண்ட்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ இவ்வளவு தெரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்க போதும். அதாவது ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க, மல்டி டிசிப்ளினரி கோர்சஸ் நம்ம படிக்கலாம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோ வந்து அதிகப்படுத்த போறாங்க, யூஜி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 or 4 இயர்ஸ் சொல்லிட்டு இருக்கும். And yes, one more thing, அதாவது என்னன்னா MPhil courses will be discontinued அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரியா? So we need to wait and watch how it is implemented என்ற மாதிரி, புரியுதுங்களா? So இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஹையர் எஜுகேஷன் பார்த்தாச்சு, நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தாச்சு, வாட் ஆர் தி அதர் திங்ஸ் விச் த கவர்மெண்ட் ஹஸ் பாட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சி அதர் திங்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அட்டானமஸ் பாடி ஒன்று கிரியேட் பண்ண போறாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் நேஷனல் எஜுகேஷனல் டெக்னாலஜி ஃபாரம், சரிங்களா? ஸோ இது டெக்னாலஜி ஃபாரம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தே வில் எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ், சரியா? ஹவு டு யூஸ் டெக்னாலஜி டு என்ஹான்ஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ ஃபோரம், ஃபோரம்னா என்னது, இட்ஸ் அ மீடியம் ஃபார் டிஸ்கஷன். ஸோ நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம்னா இங்க வந்து நாலு பேர் தன்னுடைய ஐடியாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க, புரியுதுங்களா நான் சொல்றது? ஸோ இது ஒரு பாடி டெக்னாலஜி இனோவேஷன்லாம் எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு இல்லை, ஃபோரம் ஃபார் டிஸ்கஷன், அவ்வளவுதான். அண்ட் இதுவரை எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சி டு இம்ப்ளிமெண்ட் தி டெக்னாலஜி ஒரு யூனிட் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களாமா? ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. அண்ட் இதுவரை இல்லாம லைக் நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க, ஜெண்டர் inclusion fund, special education fund னு சொல்ற மாதிரி ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க, to have an inclusive education, financial supports to students னு கொடுக்கற மாதிரி, and open and distance learning க்கு வந்து importance கொடுக்க போறாங்க. ஏனா massive open online courses are there, MOOC னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த MOOC னால enrollment ratio வந்து அதிகமாகுது, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூலிங் சிஸ்டம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து பர்சியூ பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ரீசன். இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக டிஸ்டன்ஸ் லேர்னிங் வில் பிளே அ மேஜர் ரோல். அண்ட் இதுலேயே வந்து ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம் தட் இஸ் வியா MOOC இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இதோட குவாலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அண்ட் இட் இஸ் செட் தட் த கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் சம் 6% ஆஃப் தி GDP இட் சீம்ஸ், தட் இஸ் இன் தி எஜுகேஷனல் செக்டர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் 6% எடுத்துட்டு வர போறாங்களாமா, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட்
நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. சோ இவ்வளவு தெரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வாட் இஸ் தி ரியாலிட்டி, ஒரு இதை பேஸ் பண்ணி ஒப்பீனியன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சி வாட் வி கேன் டெல் இஸ் லைக், இந்த பாலிசி எடுத்துட்டு வந்தது வந்து எதுக்காகனா, இட் நீட்ஸ் டு பிரிங் இன் அண்ட் சிஸ்டம், அந்த எஜுகேஷன் சிஸ்டமே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண பாக்குது, விச் இஸ் தி நீட் ஆஃப் தி ஆர் ஃபார் தி 21st செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாம, சி இப்போ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, இதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி 3 திங்ஸ்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னதுன்னா, இட் இஸ் ஹவு வெல் த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் லைக் ரெடி டு அக்செப்ட் இட். சரியா? சோ இப்போ இந்த மாதிரி ஒரு நேஷனல் பாலிசி நீங்க எடுத்துட்டு வரீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷுட் இம்ப்ளிமெண்ட் இட் வித் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். சோ இட் இஸ் அப் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டு இம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் இது நீங்க ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு வந்தெல்லாம் கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணிடலாம், பாடி எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணிடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் இதுல ரோல் பிளே பண்ணணும் இல்லையா. ஏன்னா இந்தியாவில ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஸ்டேட் ஸ்கூல்ஸ் தான் ரொம்ப அதிகம் வென் கம்பேர்ட் டு தி சென்ட்ரல் ஸ்கூல்ஸ். சரி, இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. செகண்ட் பாயிண்ட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபண்டிங். சி 6% ஆஃப் தி ஜிடிபி ஃபண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆம்பிஷன் வச்சிருக்காங்க. பட் அகைன் இந்த COVID-19 சிச்சுவேஷன்ல இந்த பிஸ்கல் டெபிசிட் இருக்கிற பட்சத்தில் கவர்மெண்ட் ஹவு தே ஆர் அபவுட் டு ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. சோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். சரியா? தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த பாலிசி வந்து திஸ் அட்ரஸஸ் ஆல் தி திங்ஸ். அதாவது என்னன்னா, பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். ஏன்னா இப்போ ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகம். என்ரோல்மெண்ட் ரேஷியோஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, பிரைமரில இருந்து செகண்டரி லெவல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சோ இதை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் டீச்சர்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துட்டு வரணும்ன்றாங்க. சோ இதுக்காக ஃப்ரேம் ஒர்க்ன்றாங்க, பாடின்றாங்க, எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட். பட் இது எவ்வளவு குவிக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, அதுல ஒரு விஷயம் இருக்கு. அண்ட் இதுல ஸ்டேட்ஸ் உடைய ரோல் எவ்வளவு, இது ஒரு விஷயம். அண்ட் கிரவுண்ட் ரியாலிட்டி இஸ் அகைன் கோயிங் டு பி டிஃபரெண்ட். சரியா? சோ இப்போ யூனிவர்சல் லிட்ரஸி அண்ட் நியூமரசி வந்து நம்ம அட்டைன் பண்ணணும், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அட்டைன் பண்ணணும். பட் இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஜஸ்ட் பிளே ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் நம்பர்ஸ் இருந்ததுன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஃப்ரூட்ஃபுல். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். அவ்வளோதான். ஃபைன். ஸோ இவ்வளோ தெரிஞ்சுக்கிறீங்கன்னா போதும் கைஸ். அண்ட் எனிவே, இஃப் யூ ஹேவ் எனி கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், ப்ளீஸ் டூ ரைட் இட் டவுன் இந்த கமெண்ட் பாக்ஸ் ஆர் ஆல்சோ இந்த டெலிகிராம் குரூப். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் தி வீடியோ, ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.